அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 19 பயாலஜி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் லெசன்ல பார்ட் 7 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1-6 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டு யூ நோ திருவக்கரை அப்படிங்கிற ஒரு ஃபாசில் வுட் பார்க் தமிழ்நாட்டில் இருக்கிற விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இங்கே போய் பார்த்தோன்னா நமக்கு 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ரீ ட்ரங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தில் பொதிஞ்சு அது ஃபாசிலாக மாறியிருக்கு. ஸோ அது எப்படி ஃபாசிலாக மாறியிருக்கு அப்படின்னா, அந்த ட்ரீ ட்ரங்க்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து சிலிக்கானால் ரீப்ளேஸ் ஆகி அது வந்து ஃபாசிலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபாசில்ஸை பார்க்கும் போது நமக்கு அந்த ட்ரீ ட்ரங்க் வந்து எப்படி இருந்ததோ, அதோட கலர், அதோட ஷேப்பு, டெக்ஸ்சர், அது எல்லாமே அப்படியே இருக்கும். பட் அதோட ஒரிஜினல் டிஷ்யூக்கு பதிலாக அது வந்து சாலிட் ராக்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கு. அதோட நோட்ஸ் ஆகட்டும், அந்த பிளான்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இன்னுமே அந்த ஃபாசிலில் வந்து ரீடெயின்டா இன்னுமே நமக்கு விசிபிளாவே இருக்கு. நெக்ஸ்ட் எத்தனோபாட்னி. எத்தனோபாட்னி அப்படின்னா என்னன்னா, ஒரு ரீஜன்ல இருக்கக்கூடிய பிளான்ஸ் அதோட பிராக்டிக்கல் யூஸ் வந்து அந்த ரீஜன்லயே இருக்கக்கூடிய நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, லோக்கல் கல்ச்சர் பீப்புள், அவங்க கிட்ட இருந்து அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்து நம்ம ஸ்டடி பண்றது தான் எத்தனோபாட்னி. ஸோ இந்த எத்தனோபாட்னி அப்படிங்கிற இந்த டேர்மை காயின் பண்ணவர் வந்து JW ஹாஷ்பர்கர் அப்படிங்கிறவர். இந்த இயர் 1985 இந்த டேர்மை வந்து காயின் பண்ணாரு. இது எதுக்காக இந்த டேர்ம் அவர் கொடுத்தாரு அப்படின்னா, இந்த ப்ரிமிட்டிவ் அண்ட் அபோரிஜினல் பீப்புள், அதாவது இந்த நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பிளான்ஸை என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த டேர்ம் அவர் வந்து காயின் பண்ணார். ஸோ இந்த எத்னோபாட்னி அப்படிங்கிற இந்த டிசிப்ளின், இந்த சயின்ஸில் இருக்கிற இந்த பிரான்ச் வந்து ரொம்ப காலமாக இருந்தாலுமே இதை வந்து அகடமிக் பிரான்ச்சாக வந்து ஆட் பண்ணது வந்து 20வது நூற்றாண்டில் தான், அதாவது 20th century தான் இதை வந்து ஒரு அகடமிக் பிரான்ச் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸாக ஆட் பண்ணாங்க. அதாவது 20வது நூற்றாண்டில் தான் இதை பற்றின ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸை வந்து அகடமீஸில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. அதாவது நம்ம காலேஜ்லலாம் இதை பற்றின படிப்புகள் வந்து வர ஆரம்பித்தது 20வது நூற்றாண்டில் தான். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி. ஸோ இந்த எத்தனோபாட்னி வந்து எதோட ரெலவெண்ட்டாக இருக்குது, அதாவது இது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ஸு அந்த ரீஜன் பீப்புள் வந்து அதை எது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ அவங்க வந்து அது நியூட்ரிஷன் வைஸ் அது வந்து யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஹெல்த் கேர்க்கு எதுக்காவது யூஸ் பண்ணுறாங்களா, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அதாவது உயிர் காக்கிற மாதிரியான பிளான்ஸ் ஏதாவது அவங்க யூஸ் பண்றாங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபேத் அண்ட் பிளான்ஸ், அந்த பிளான்ஸ்ல அவங்களுக்கு ஏதாவது ரிலீஜியஸ் வைஸ் ஏதாவது ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களா, இல்ல காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்றாங்களா, இல்லனா அவங்களோட எகனாமிக் அப்லிஃப்ட்மென்ட், அதாவது இந்த பிளான்ஸ் அவங்க வந்து கமர்ஷியலா விக்கிறது மூலமா அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கு அது பங்கு வகிக்குதா, அண்ட் தென் அதை வந்து கன்சர்வ் பண்றாங்களா, அதாவது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக அதை மொத்தமா யூஸ் பண்ணி அழிச்சிடாம அதை வந்து கன்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா, அண்ட் தென் சஸ்டெயினபிள் யூஸ் ஆஃப் பிளான்ட் ரிசோர்ஸ், அதாவது அதை வந்து இப்போவே எல்லாமே அழிச்சிடாமல் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் இருக்கிற மாதிரி அதை வந்து பாதுகாக்கிறாங்களா, இது எல்லாமே கவர் பண்ணுறது தான் அந்த எத்தனோபாட்னி அப்படிங்கிற அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி. ஸோ இதனால் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பிளான்ட்டோட ட்ரெடிஷ்னல் யூஸஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, தெரியாத பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எத்தனோபாட்னியில் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் எத்தனோ மெடிசினல் டேட்டா அப்படின்னு இருக்கு, அதாவது சில லோக்கல் பீப்புள் வந்து சாதாரண செடியை கூட மெடிசினல் யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சாதாரண செடி அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் அதுல நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்கும், அதை வந்து டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து நிறைய கெமிஸ்ட், அதாவது மருந்து சம்பந்தப்பட்ட படிப்புகள் இருக்கு இல்லையா, லைக் கெமிஸ்ட், பார்மகாலஜி அந்த மாதிரி படிக்கிறவங்க, அப்புறமா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் படிக்கிறாங்க, சித்தா மெடிசன்ஸ் அந்த மாதிரி ஹேர்பல் மெடிசன்ஸ் படிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்னி. நெக்ஸ்ட் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், அதாவது மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த எத்தனோ மெடிசினல் பிளான்ட் பார்ட்ஸை வந்து நிறைய டிசீஸை வந்து கியூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான பார்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, அந்த ட்ரீல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸ், அதோட பார்க்லேருந்து ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு, ஃப்ளவரு, அதோட பட்டு இருக்கட்டும், இல்லை சீட்ஸ் இருக்கட்டும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆயிலு, கம்ஸு, ரெசன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, லைக் டயரியா, ஃபீவர், ஹெட் ஏக், டயபெட்டிஸ், ஜாண்டிஸ், ஸ்னேக் பைட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம்.
நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி. ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸோபயாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தான். இதில் வந்து என்ன பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த யூனிவர்ஸ், அதில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் வந்து இருக்கா அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. அதாவது நம்ம ஏர்த்தில் இருக்கிற லிவிங் ஃபார்ம்ஸ் தவிர வேறு ஏதாவது லிவிங் ஃபார்ம்ஸ் வந்து இந்த யூனிவர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி ஆர் எக்ஸ்ட்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஸோ இது வந்து எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா, இந்த யூனிவர்ஸில் வேறு ஏதாவது ஒரு லைஃப் இருக்கா, அதோட ஆரிஜின், அதோட எவல்யூஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி டீல் பண்ணுறது தான் இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி. இதில் வந்து நம்ம ஏர்த்தை தவிர வேறு ஏதாவது ஒரு வேர்ல்டு இருக்கா, அதில் வந்து லைஃப் பாசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏர்த்தை தவிர வேற ஏதாவது ஒரு பிளானெட்டில் வந்து லைஃப் ஹேபிட்டபிளாக இருக்குமா, ஹேபிட்டபிள் ஜோனாக இருக்கா அப்படிங்கிறது, அதாவது லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து வாழ முடியுமா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆஸ்ட்ரோபயாலஜி. ஸோ ஒரு தியரி இருக்குது, அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, எந்த பிளானெட்டில் வேணாலும் லைஃப் வந்து வாழலாம், ஆனால் அந்த பிளானெட் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டு க்ரைட்டீரியாவை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அது என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து அந்த பிளானெட்டோட மாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிளானெட்டை சுற்றி ஒரு அட்மாஸ்ஃபியரை அதால் ரீட்டெயின் பண்ணிக்க முடியும். அந்த அட்மாஸ்ஃபியர் இருந்தால் தான் லைஃப் வந்து வாழ முடியும். நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, அந்த பிளானெட்டோட ஆர்பிட் வந்து சன் அப்படிங்கிற அந்த ஸ்டார்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த பிளானெட்டில் தண்ணி வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்க முடியும். லிக்விட் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் லைஃப் வந்து அங்கே சஸ்டெயின் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிளானெட் வந்து ரொம்ப சன்னுக்கிட்ட இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும், அங்கே தண்ணியே இருக்காது, அங்கே வந்து லைஃப் வாழ முடியாது. இதுவே அந்த பிளானெட் வந்து சன்லேருந்து ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து ஐஸாக மாறிடும். ஸோ அப்போமும் வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மெட்டில் இருக்காது. ஸோ லைஃப் வந்து அங்கே எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாஸ் வந்து எந்த பிளானெட் ஃபுல்ஃபில் பண்ணுதோ அந்த பிளானெட்ல வந்து லைஃப் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜோனை வந்து கோல்டி லாக் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரெண்டு க்ரைட்டீரியா ஃபுல் பண்ணுற அந்த ஜோனை வந்து கோல்டி லாக் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோன்னா, கோல்டி லாக் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரே பிளானட் வந்து நம்ம ஏர்த்து தான். ஸோ இந்த கோல்டி லாக் ஜோன் இருக்கு இல்லையா, அது வந்து வேரி ஆகும். நம்மளோட சன்னுங்கிற அந்த ஸ்டார் வந்து இவால்வ் ஆக ஆக இந்த ஜோன் வந்து வேரி ஆகும். ஸோ மற்ற பிளானட் கூட ஹேபிட்டபிளாக ஜோனாக மாறுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோன்னா மார்ஸ் வந்து ஒரு ஹேபிட்டபிள் ஜோன் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ லைஃப் ஆன் மார்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ஏர்த்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் என்வாயர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டூ ஹாட் டூ கோல்ட் அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ஸ் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சில க்ரீச்சர்ஸ் வந்து மாஸில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏர்த்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் என்வாயர்மெண்ட்டில் வாழக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸை வந்து எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலே நிறைய ரீஜன்ஸ் இருக்குது, அது வந்து ஏர்த்தை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஏர்த்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமோஃபைல் பாக்டீரியா மாதிரி அந்த ரீஜன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, இது வந்து அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோன் அண்ட் இது வந்து கிரானைட். அங்கே இருக்கக்கூடிய சில மைக்ரோபியல் க்ரோத்தை வந்து இது காட்டுது. டியூனோ நாசா வந்து மார்ஸ் 2020 அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோபயாலஜியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, மார்ஸில் வந்து ஏன்ஷியன் என்வாயர்மெண்ட் வந்து எப்படி இருந்தது, அதாவது இதுக்கு முன்னாடி மார்ஸில் வந்து ஏதாவது லைஃப் வாழ்ந்துட்டு இருந்ததா அப்படிங்கிறத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அதோட ஜியாலஜிக்கல் ப்ராசஸ், அதாவது அதோட லேண்ட் சர்ஃபேஸ் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மார்ஸில் வந்து முந்தி காலத்தில் லைஃப் இருந்திருக்குமா, அப்படி இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக பயோ சிக்னேச்சர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதை வந்து கலெக்ட் பண்ணி பிரிசர்வ் பண்றதுக்காகவும் இந்த மார்ஸ் 2020 அப்படிங்கிற அந்த மிஷினை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பயோ சிக்னேச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது ஒரு லைஃப் ஃபார்ம் வந்து அங்கே வாழ்ந்திருந்தது அப்படின்னா அதுக்குண்டான தடயம் ஏதாவது அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மார்ஸ்ல மீத்தேன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே வந்து இதுக்கு முன்னாடி மெத்தனோஜன் பாக்டீரியா வந்து இருந்திருக்கும், அது ரிலீஸ் பண்ண மீத்தேனா தான் அது இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பயோ சிக்னேச்சர்ஸ். சோ இதெல்லாம் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. சோ வித் திஸ் இந்த லெசனோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல தெரியப்படுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவுபடுத்த பாக்குறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எஸ்விஎம் எடுபிகேஷன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த லெசனோட நோட்ஸ் தேவையா இருந்ததுன்னா எங்களோட வெப்சைட்டான www.svmedu.com விசிட் பண்ணுங்க. Thank you.